இலுமினாட்டிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? 13 இலுமினாட்டி குடும்பமும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள். ஆனால் யூதர்கள் நல்லவர்கள். நல்லா கேட்டுக்கங்க, எல்லா யூதர்களும் உலகத்திலேயே தங்கமான மனிதர்கள் யூதர்கள். அந்த தங்கமான யூதர் குடும்பத்தில் இந்த 13 அயோக்கிய பசங்க மட்டும்தான், 13 பேர். அப்போது ஒரு நாட்டில், ஒரு ஊரில் யாராவது தப்பு பண்ணால் ஒதுக்கி வைப்போமா? யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது, ஒதுக்கி வைப்போமா? யூதர்கள் என்ற நல்ல மனிதர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட 13 குடும்பம். என்னையா ஒதுக்கி வைக்கிறீங்க, இனி யூதர் குடும்பத்திலே இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லி இந்த 13 குடும்பமும் ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தனை உருவாக்கி, ஹிட்லர் உருவாக்குனதே இந்த 13 குடும்பம் தான். இவனுங்க, ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இவனுக்கு எப்பவுமே டைரெக்டாக பண்ணவே மாட்டானுங்க, அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்குவானுங்க. அப்படி ஹிட்லர்கிட்ட காசை கொடுத்து யூதர்களாகிய நல்லவர்களை கொன்னது யூதர்கள். புரிஞ்சுக்குங்க, யூதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட 13 குடும்பத்தைச் சேர்ந்த இந்த இலுமினாட்டிகள் தான் இனிமேல் நம்மளை தவிர யூதர்கள் எவனுமே இருக்கூடாதுன்னு சொல்லி ஹிட்லர் காசு கொடுத்து எல்லாத்தையும் கொன்று குவிச்சிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை, ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இருந்தால் இந்த குடும்பம் மட்டும்தாங்க இருக்குது. புரிஞ்சுக்குங்க, யூதர்கள் நல்லவர்கள். யூதர்கள் இப்போ இருக்கும் 6000 பேர் மட்டும்தான் கெட்டவங்க. யூதர்களை கொன்னவர்களே யூதர்கள் தான். இது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் இது வரைக்கும் யாரும் யோசிச்சு பார்த்ததே இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது தான் உண்மையெல்லாம் புரியும். முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டது. நினைக்கிற மாதிரி உலகப்போருங்கிறது திடீர்னு வந்ததில்லை. இங்கே பாருங்கள், 3 உலகப்போர் எத்தனாம் தேதி வரணும், எந்தெந்த நாடுகள் சண்டை பிடிக்கணும், எந்த பாம் எங்கே விழுகணும், எத்தனை மணிக்கு எந்த பாம் எந்த இடத்துல விழுகணும், எந்தெந்த நாடில் எத்தனை பேர் சாகணுங்கிறத இப்போவே ப்ளூ பிரிண்ட் எடுத்தாச்சு. 3 உலகப் போருக்கும், மலேசியாவில் காணாமல் போன ஃப்ளைட்டுக்கும், அப்துல் கலாம் சாவில் உள்ள மர்மத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரு நாள் தெரியும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும்பொழுது அப்போ தெரியும். எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு. நம்மெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, நம்மெல்லாம் ஒரு ரேபோட் மாதிரி, அவன் இயக்கிட்டு இருக்கான், நம்மளாம் இயங்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். யூதர்கள் அந்த 13 குடும்பத்தை சேர்ந்த அந்த இலுமினாட்டிகள் யூதர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இஸ்ரேல் நாட்டில் தாய்மொழி கல்வியை தூக்கிவிட்டார்களா? கிடையாது. உலகத்திலேயே இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான், எந்த டிவிலையும் நாடகமே கிடையாது. உலகத்தில் இஸ்ரேலில் மட்டும்தான் தடுப்பூசி போடுறதே கிடையாது. இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் கார்ட்டூன் சேனலே கிடையாது. புரிஞ்சுக்குங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு யாருக்குமே விசாவே கிடைக்காது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் துபாய் போனேன், அபுதாபி போனேன், சிங்கப்பூர் போனேன்னு சொல்லுவீங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் யாராவது சொல்லியிருக்கீங்களா? இஸ்ரேல் நாட்டுக்கு யாராவது போகணும்னா அதுக்குல ரூல்ஸ் இருக்குது. ஊரை ஏமாத்துற அயோக்கிய பசியனாக இருந்தால் மட்டும்தான் விசா தருவாங்க. அதாவது இவனை நம்பி உள்ளே அனுப்பலாம், இவன் வந்து வெளியவே சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பினா மட்டும்தான் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே போக முடியும். பல நாட்டு விசா, பல நாட்டு பாஸ்போர்ட்டில் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேலுக்கு மட்டும் செல்லாதுன்னு சீல் வச்சுருக்கும். செக் பண்ணி பாருங்கள், எந்த விசா கொடுத்தாலும், எந்த ஒரு பாஸ்போர்ட் கொடுத்தாலும் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேலுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு போட்டு தான், சப்ஜெக்ட் டு கண்டிஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா மொத்த உலகத்தை ஆள்றது அவங்க தான். அந்த நாட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. அதனால தான் இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டைன்னு டிவியில் காட்டுறாங்களா? இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, சண்டை நடக்குது அதனால் அனுமதி தரமாட்டேன்னு சொல்லுவானுங்க. அதுக்கு காரணம் வேணும். அதுக்காக அங்கெல்லாம் பெரிய சண்டையில் சும்மா டிவியில் காட்டுறதா வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு பாம்பு தூக்கி போடுவானுங்க, சண்டைன்னு சும்மா சொல்லிக்குவானுங்க. ஸோ இஸ்ரேல் நாட்டில் டிவியில் கார்ட்டூனும் கிடையாது, சீரியலும் கிடையாது. ஆனால் அந்த நாயகி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு டிவிலையும் கார்ட்டூனையும் கெட்ட கெட்ட விஷயத்தையும் போட்டு காமிச்சு நம்மளை ஏமாற்றிட்டுருக்குறாங்க. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற இன்டர்நெட்டில், இங்கே பாருங்கள், இஸ்ரேல் நாட்டில் போய் இன்டர்நெட்டில் ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வர சர்ச் ரிசல்ட்டே வேறு. அதை விடுங்க, இந்தியாவில் கூகுளில் சர்ச் போட்டால் வேறு வரும், சிங்கப்பூரில் சர்ச் போட்டால் வேறு வரும், மலேசியாவில் வேறு வரும், வேறு வேறு சர்வர், அமெரிக்காவில் வேறு வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரே செகண்டில்
அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஒரு சர்ச் போடுங்க, சொம்புன்னு போடுங்க. இங்கே சொம்பு வேறு, அந்த சொம்பு வேறு, இது கொஞ்சம் நசுங்கி கிடக்கும், அது கொஞ்சம் ஸோ மாற்றி வச்சுருக்கா எல்லாமே. சர்வரே வேறு, கேட்குற கேள்விக்கு வேறு வேறு பதில் சொல்லும், யூடியூப்பில் வேறு வேறு காட்டும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரே ரிசல்ட் கிடையாது, ஒவ்வொரு சர்வரும் வேறு வேறு சர்வர், அங்கங்கே கனெக்ஷனில் இருக்குது. இஸ்ரேல் நாட்டில் எல்லாமே வேறுங்க. இஸ்ரேல் நாட்டில் ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கினோம்னா 5000 ரூபா தருவாங்க. 5000 ரூபா வச்சு 10 மாதத்தில் ஊரையா மாற்றி 50000 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்து ப்ரூஃப் காமிச்சா தான் கம்பெனி வைக்க ஆர்டர் தருவாங்க. இப்படி நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. அங்கே திருடிட்டு வந்தால் மதிப்பு, அங்கே ஸ்கூலில் குழந்தைங்கள திருடிட்டு வர சொல்லுவாங்க, சுட்டுட்டு வந்தால் அவன் பாராட்டு. இப்படி அங்கே அது வளர்ப்பே அப்படி தான், திருடுறது கொள்ளையடிக்கிறது, அதுக்கெல்லாம் அங்கே பட்டம் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் அந்த அந்த குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்துறதுங்கிறது அங்கே படிப்பு, அதான் அங்கே வேலை. நம்மளை மாதிரி கெட்ட, அதாவது இந்த நாடகத்தை பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அரசியல் பேசலாம் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் உலகத்தை ஆள்றதுக்காக வளர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளே. அது ஒரு பெரிய கதைங்க.